வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். விக்கி டைம்லேருந்து நான் உங்க விக்கி. கல்வியில் கிடைக்கிற காசு அரசியலில் கிடைக்காது. தனுஷ் அவர்களின் நடிப்பில் வெளிவந்திருக்கிற வாத்தி படத்தோட பப்ளிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். படம் வேற மாதிரி இருக்குங்க. படம் பார்க்கலாம், செம்மையா இருக்கு. தனுஷே பார்க்கலங்க, நல்லா பாட்டு ஃபைட்டு என்டர்டைன்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு சார். படம் எப்படி சார் இருந்துச்சு? சுமாரா இருக்கு. பரவாயில்ல, சுமாரா. கல்வி பத்தி எடுத்துருக்காங்க, நல்லா படிக்குது. இப்போ கல்வி வியாபாரமா போகுதுங்கிறதுனால கல்வி பத்தி எடுத்துருக்காங்க. பரவாயில்ல, சுமாரா இருக்கு. நல்லா இருக்கு சார். நல்லா சூப்பர். சாப்பிடலாம். நல்்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம் சூப்பர். சூப்பராக நல்லா இருக்கு. சூப்பர் சார். சூப்பர். நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை. நல்லாவே இல்லை. சுத்தமாக நல்லா இல்லையா? சொல்லிங்களா? சூப்பர்ண்ணா. வெட்கலாம் தண்ண. படம் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு தண்ணி. நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஆ, படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இருக்கிறதுலே தான் மாஸ் படம், தலைவர் படம். நினச்சி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் வேற லெவலுண்ணா. வேற லெவலு படம். படம் நல்லா இருக்குண்ணா. தரமாக இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருக்கு. செம்ம மெசேஜ் இல்லை. படம் தரமாக இருக்குது. படம் நல்லா இருக்கு. பஸ் படிப்புங்கிறது பிரசாதம் மாதிரி கொடுக்கணும். அது பைசா ஹோட்டல் மாதிரி விற்கக்கூடாது. சூப்பர். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம்ண்ணா. எல்லோரும் நல்லா இருக்கு. படம் சூப்பர் ஜி. நல்லா படம்லாம் அல்டிமேட்டு தலை. நம்ம பாலா தலை தான் தரமாக பேச்ச போட்டு இருந்துருக்காப்புல. வாத்தியார்லாம் தலமான வாத்தியாராக இருக்காப்புல. அடுத்து வாத்தியார் நடிச்சார். அதுக்கப்புறம் என்ன நடிப்பு? போலீஸ் நடிப்பு. அது நடிச்சிருவாப்புல. நல்லா தானே இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பர். நல்லா வேறு லெவல்ண்ணா. வேறு லெவல்ண்ணா மேடம். அட செம்மண்ண. வேறு லெவல். படம் சூப்பர்ண்ணா. வேறு லெவல். வேறு லெவல். இதெல்லாம் எப்படி சொல்கிறது? அடுத்தது வேறு கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் போஸ்ட் வேறு ஏறிக்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது. தரமாக இருக்குது. வாத்தினா இதுதான். வாத்தினா இதுதான். எப்பயுமே சரி. வாத்தினா எந்த படம்? வேறு தரமான படம். படம்லாம் வேறு மாதிரி. கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தார். இல்லையே சூப்பர் ஸ்டார் இருக்கா? பெரிய இளைஞர்களுக்கு படம் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா இருக்கு. படம் வேறு லெவல்ண்ணா. நடிப்பு அசுரம் நடிப்பாக இருக்குது. பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு? பாட்டுலாம் பயங்கரம். லிரிக்ஸ் அதோட பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பர். படம்லாம் வேற லெவல். அசுரம் அந்த நடிப்பு நடித்தார். அடுத்து இப்போ வாத்தியார் நடித்தார். அடுத்த படம் வந்து வேற லெவலில் நடிக்கிறாப்புல. அடுத்து போலீஸ் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்ல தேவையே கிடையாது. அடுத்த படம் தனுஷை பொறுத்த வரைக்கும் நடிப்பில் சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் மேல் மேலும் படம் எடுத்து தான் இருப்பார். அது வந்து எங்களுக்கு தனுஷ் வரைக்கும் பெருமை தான். அடுத்து கேப்டன் மில்லர் வருது. இதோட வெயிட்டாக இருக்கும். கேப்டன் மில்லர், புதுப்பட்டி 2, அசுரன் 2, எல்லா படமும் வருது. அடச்சனை 2, எல்லா படமும் வருது. அதுக்காக நான் தரமாக வெயிட் பண்ணுறோம். நான் ஆடுகளம் பாய்ஸ்னா. ஆணிபடம். ஆணிபடம் ஒன்றே தலைமை. சரிங்களாண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆல்ரெடி தலைவர் வந்து ஆடுலன்ஸ்லாம் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி எப்படி சொல்லியிருந்தார், படம் வந்து பயங்கரமாக இருக்கும் சொல்லிட்டு. டேரக்டர் ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருந்தார். எதிர்பார்த்த மாதிரி படம் சூப்பர். ரொம்ப சூப்பராக இருக்குது. டைமிங் போனதே தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எப்படி, நாங்கள் படம் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்டர்மிஷன்லேருந்து எப்படி வந்துச்சுன்னு தெரில. படம் முடிஞ்சது தெரில. படம் பயங்கரமாக இருக்குது. இவங்க தான் எங்கள் பசங்க எல்லாருமே எங்களுக்கு. நாங்கள் எப்பவுமே வந்து தலைவரோட அண்ணனோட ஆமாண்ணேஜ் வேற லெவலில் இருக்கு. மாணவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து. ஆமாம், இந்த இதுக்கு சிச்சுவேஷன் சூப்பராக இருக்கு. பார்த்துட்டு எல்லாருமே இது ஒரு புது கேரக்டரில் நடிச்சிருக்காரு அண்ணன். எப்பயுமே இதுமாரி ரவுடிசம் அந்த மாரி போயிட்டு இருந்தது. இப்போ வேற லெவலில் வாத்தி அப்படின்ட்டு வந்திருக்காரு. அடுத்து வேற லெவலில் தரமாக இருக்கு படம். தலைவர் அப்படியே சொல்லியிருந்தார். அடுத்த படத்துக்கு அப்டேட் என்றும் மில்லர் மில்லர் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இதுக்காக தான் அந்த சன்னியாசம் கட்டம்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருக்குது அந்த படம். கண்டிப்பாக நாங்கள் பயங்கரமாக பண்ணுவோம். எங்கள் கட்டவுட்ஸ்லாம் அங்கே இருக்குது. பயங்கரமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, பை. வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவ்வளோதான். மேலும் இது போன்ற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம விக்கிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் என்ன அடுத்த வீடியோ மேக் பண்றதுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.